ஐயா வணக்கங்க ஐயா. போன கிளாஸில் பார்த்தோம் நீங்கள் வந்து இன்டேஞ்சிபிள் அந்த ஆன்ம விஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து இன்டேஞ்சிபிள்னு எழுதியிருக்கீங்க, அடுத்தது இன்விசிபிள்னு எழுதிருக்கீங்க, அடுத்தது இம்மெசரபிள்னு எழுதிருக்கீங்க, புலனறிவுக்கு எட்டாவது, கண்ணுக்கு தெரியாதது, அளவிட முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது இதுதான் இதுக்குள்ளே தான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஆன்ம அந்த சுரூபம் சொல்லக்கூடிய அந்த ஆனந்தமய கோஷம் ஆளுக்கம், அப்புறம் காரண உடல்னு சொல்லியிருக்கீங்க, அப்புறம் விஞ்ஞான உரைன்னெலாம் சொல்லியிருக்கீங்க. இது உடல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உடல்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து பேர் இருக்கும், ஒரு உருவம் இருக்கும், இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதது தெரியாது அப்படின்றீங்க, அது எப்படிங்க ஐயா? அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம், ஃபார்ம்னா வடிவம், இங்கிலீஷில் வந்து ஃபார்ம், இல்லை தமிழில் வந்து ரூபம், வடிவம், சரிங்களா? வடிவம்னாலே ஒரு டைமென்ஷனுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம், கரெக்டாக டைமென்ஷனுக்குள்ளே இருக்குது. டைமென்ஷன்னா என்ன அர்த்தம்? நீள, அகல, உயரம், அதாவது இப்போ ஒரு 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 கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குது, சரியா? கியூப்னு வாங்க, இப்படி இருக்குது. இதில் வந்து ஒரு அகலம் இருக்குது, ஒரு உயரம் இருக்குது, அப்புறம் ஒரு டெப்த் இருக்குது, இருக்கா? இதையும் தவிர்த்து இன்னொன்று என்ன இருக்குது? டைம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. இதில் இது இன்விசிபிளாக இருக்கா இல்லையா, புரியுதுங்களா? டைம் இருக்குது இதுக்குள்ள, ஏன் சொல்லுங்க. அதுல வந்து டைம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றீங்க, அந்த அதுல வந்து ஸ்பேஸ் இருக்குது தெரியுது, ஆனா அதுக்குள்ள காலம் எப்படிங்க இருக்கு? கொஞ்சம் இப்ப வந்து இது வந்து ஒரு பரிமாணத்துக்குள்ள வருதுன்னாலே அந்த பரிமாணத்துக்கு வரத்துக்கு உண்டான ஒரு காலம் இருக்கா இல்லையா? கரெக்ட். பரிமாணமா ஓயாம இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கா இல்லையா? ஆமாங்க. ஆமா, ஒரு ஒரு அஞ்சறிவு பிராணி எடுத்துங்க, ஒரு புல்லு எடுத்துக்குங்க, புல்லு வந்து உள்ளுக்குள்ள இது நடந்துகிட்டே இருக்கு. ஆமா ஆமா ஆமா, உயிர்ப்பு உயிர்த்தல் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பசுவை எடுத்துக்கோங்க, அது வந்து உயிர்த்தல் நடந்துகிட்டே இருக்கு. அந்த உயிர்த்தலா இருப்பொழுது வந்து அந்த அந்த பசுவான அந்த இன்விசிபிளா இருக்கிற உள்ள இருக்கிற சக்தி தானே அதனுடைய செல் கூட்ட கட்டமைப்பா மாறி, அதனுடைய பௌதீக உயிர்ப்பா மாறி, சோ அதெல்லாம் மாறும். அது மாறுதுனாலே வெட்டவெளியிலேருந்து அணுத்துகள் மாதிரி இந்த செல், நேற்றுக்கு செல்ல பத்தி பார்த்தோம், செல் வளர்றது வந்து காலத்துல தானே வளருது, கரெக்ட்? சரி, அந்த செல்லுக்குள்ள இருக்கிற மெசேஜ் அதுதான் வந்து ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கு, புரியுதுங்களா? செல்லுக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்குங்க. இப்போ நீங்க வந்து அமெரிக்கால இருந்து 10 நம்பர் அடிச்சு சென்னையை கான்டாக்ட் பண்றீங்க, சரியா? 10 நம்பர் அடிக்கிறீங்க, 10 நிமிர் நம்பர் அடிக்கிறது வந்து அதுவும் காலம் தான், சரியா? 10 நம்பர் அடிக்கிறது காலம். ஆனா சிக்னல் அங்கேருந்து இன்ஸ்டன்ட்ல டிராவல் ஆனா கூட அந்த இன்ஸ்டன்ட் கூட காலம் தானே. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாய்ஸ் கால்ஸ் ஃப்ரீ இல்லாத காலத்துல என்ன பண்ணுவாங்க, 3 நிமிஷம், 3 செகண்ட், 30 செகண்ட், 1 செகண்ட், எல்லாம் காசா இல்லையா? ஆமாங்க. சோ ஏதோ ஒரு அளவுக்கு உட்படுதா இல்லையா உங்களுடைய சிக்னலு? இப்போ இன்டர்நெட் 0 KB என்ன அர்த்தம், 1 KB என்ன அர்த்தம், 1000 bytes வந்து 1 KB இல்லைங்களா? ஆமாங்க. ஒரு 4 KB வந்து 4000 bytes, 4 MB 40,000 KB இல்லைங்களா? இந்த மாதிரி வந்து விதவிதமான மெஷர்மெண்ட்ல எல்லாம் வந்து உள்ளதே வந்து பரிமாணம் தானே, டைமென்ஷன் தானே. ஸோ அந்த டைமென்ஷன்ல வந்து சிக்னல் கூட இருக்கு, கரெக்டா? நீங்க வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க, அந்த காலத்துல எஸ்டிடி பேசினா சொல்லுவாங்க, நீங்க 3 நிமிஷம் பேசிட்டீங்க, இவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு சைட்ல காமிப்பான், நம்மளே பாத்துருப்போம், எஸ்டிடி பூத் எல்லாம் இருந்தது, ரீடிங்க பாத்துக்கிட்டே பேசுவோம் நம்ம, ஏ நான் வச்சிடறேன்ப்பா, காசு ஆயிடுச்சுப்பா, 500 ரூபாய் ஆயிடுச்சுப்பா ஏற்கனவே அப்படின்னு சொல்லுவோம், பதறுவோம், கரெக்டா? சோ அப்ப இந்த உங்களுடைய டாக்கிங் வந்து டைம்ல சிக்னல்ஸை இழுத்து இழுத்து, சோ அப்படின்னா சிக்னலுக்கும் வந்து டைம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாங்க. சோ இங்க வந்து எது அசைஞ்சாலும் அது டைம், டைம் டைம்னு அர்த்தம், அசைவுகள் எல்லாம் வந்து டைம். இப்ப வந்து எண்ணம் அசைவா இல்லையா? அசைவோ அசைவு, கரெக்டா? எண்ணத்தினோட பதட்டம் தான் உடம்ப வேகமா பதட்டப்பட வைக்குது, கரெக்டா? எண்ணம் உள்ள அசைரா இருக்குது நினைச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், அந்த எண்ணத்தை வந்து நான் வந்து இப்ப கோபமா இருக்கேன்,
நான் இப்படி இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ட்டு அந்த எண்ணத்தினுடைய உணர்ச்சிகள் எல்லாம் அசைவுகள் தானே. ஆமாம், அது எங்கே நடக்க முடியும்? மனத்தில் தானே நடக்க முடியும். ஸோ மனத்துக்குள்ள இருக்கிற சயின்ஸ் எல்லாமுமே வந்து பார்க்க அறிய முடியாதது, இன்டான்ஜிபிள், இன்விசிபிள், ஃபிசிக்கலாக காண முடியாதது, இம்மெஷரபிள். இது மாத்திரம் இல்லை, முடியாது முடியாது நிறைய இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட மைண்டை வச்சுக்கிட்டு தான் இந்த பௌதிக விஞ்ஞானம் வந்து விஞ்ஞானி வந்து வெளியில் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. பட் ஆல்ரெடி அங்கே இருந்துட்டு இருக்கிறது தான் இவங்க கண்டுபிடிச்சது, புரியுதுங்களா? அது சௌகரியத்துக்கு மாத்திரமே தவிர அது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து உண்மையான கதியை காமிக்காது, புரியுதுங்களா? ஏன்னா எழுந்துட்ட பிறகு புத்தி பண்ணுறது, புரியுதுங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணோம், நேத்திக்கு இங்கேருந்து ஆரம்பித்தோம். அடிப்படைங்க ஒரு சின்ன புள்ளியாக வரைஞ்சோம். எதை? ஆனந்தமய கோஷத்தை. ஆனந்தமய உரைய, ஆனந்தமய உரை இது, ஆனந்தமய உரையை ஒரு சின்ன புள்ளியாக காமிச்சோம். ஏன்னா இதை வடி நான் போட்டு காமிக்காட்டி எப்படி வாயிலேயே சொல்லிட்டு இருக்கணும், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, யாருக்கும் ஒன்றும் புரியாது, கொட்டாவி தான் விடுவீங்க கொஞ்ச நேரத்தில், கரெக்டா?